உணவுப் பொருட்களுடைய சேமிப்பு வந்து கிச்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு இது மேற்கு பக்கத்தில் வந்து வைப்பது உங்களுக்கு நல்லா இருக்கும். கிச்சனுக்கு மேற்கு பக்கத்தில் வைக்கிறது ஸ்டோரேஜாக வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உலக்கையோ ஆட்டுக்களோ கண்ணுக்கு படுற மாதிரி இருந்தால் வாசலை திறக்கும் போது அதை பார்க்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய சிவபார்வதி சங்கமம் அர்த்தநாரீஸ்வரா நம்ம வடமேற்கில் இந்த ஆட்டுக்கள் உரல் வைப்பது தவறில்லை. ஆனால் அது எல்லா கண்ணுக்கு படுற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வைக்காதீங்க. வச்சிருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்தும் வெளியே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கிறாரு, அவர் சயன கோலத்து பெருமாள் தான். அவருடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி வச்சிங்கன்னா நோய் நொடிகள் தாக்குதலேருந்து தப்பிக்கலாம். சயன குளத்து பெருமாள் வந்து நின்ற குளத்து பெருமாள் வந்து உங்களுக்கு வாசலுக்கு நேராக இருக்கணும். சயன குளத்து பெருமாள் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவும் வராது. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே எங்களுக்கு எங்களுடைய நேயர்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் ரொம்பவே முக்கியம். அதனால தான் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை தரதுக்காகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில் கேள்வி பதில் நேரம் வச்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுடைய கேள்விகளோடு நான் தயாராக இருக்கேன் விளக்கங்களை தரதுக்காக. நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மா, வரவேற்கலாம். வணக்கம்மா. இன்றைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். முதல் கேள்வி அஸ்வன் அப்படிங்கிற நேரை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா, நிறைய பேர் வந்து ஸ்லாப் வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க இல்லையா, பாத்ரூம் மேலே ஸ்லாப் வச்சுக்கலாம், அங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சரியான ஒரு இடம் தேவை, எந்த இடத்துல வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கிறதுக்கு? ஏன்னா வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வைப்போம், சில பேர் வந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அதாவது விவசாயம் பண்ண பொருட்களை வைப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போல்லாம் வந்து டிவி ஃப்ரிட்ஜுன்னு எது வாங்கினாலும் அதோட ஃபிட்டிங் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துடுது, அதெல்லாம் எங்கே வைக்கிறது கரெக்டான ஸ்டோர் ரூம் வைக்கிறதுக்கு கரெக்டான இடம் எது? இந்த ஸ்லாப் வைக்கிறதானா எந்த இடத்துல வச்சு அங்கே ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்லாப் வைக்கிறது வந்து இப்போ நீங்கள் மாடிப்படி கீழில் பாத்ரூம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் இப்போ பாத்ரூமுக்கு மேலே ஸ்லாப் மாதிரி வைக்கிறாங்களே அது வந்து நம்ம மாடிப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற ஒரு கேது தன்மையாக வராது, இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம் தான் இருக்கும். அதில் வந்து வைக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை, ஆனால் வைக்கலாம். ஆனால் உணவுப் பொருட்கள் அது எல்லாமே அந்த இடத்துல வைக்கக்கூடாது. உணவுப் பொருட்கள் தானியங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்னீங்களையா அந்த ஃப்ரிட்ஜு டிவி அந்தக்குள்ளே உள்ள இதெல்லாமே அங்கே வைக்கலாம். இந்த உணவுப் பொருட்கள் உள்ள சேமிப்பு வந்து கிச்சன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு இது மேற்கு பக்கத்தில் வந்து வைப்பது உங்களுக்கு நல்லா இருக்கும். கிச்சனுக்கு மேற்கு பக்கத்தில் வைக்கிறது ஸ்டோரேஜாக வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வேற என்ன ஸ்டோர் ரூமில் எந்த இடத்துல ஸ்டோர் ரூம் வச்சா அதான் சனியுடைய காரகம் மேற்கு பக்கம் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அங்கே தான் நம்மளுக்கு ஒளியின் அளவு கம்மியாக இருக்கும், அதுதான் இருட்டு இருக்கிற இடத்துல ஸ்டோர் ரூம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால நீங்கள் மேற்கு திசையில் வைப்பது சிறப்பாக இருக்கும். தெற்கு ஒட்டின மேற்கு திசையில் வைக்கலாம். தெற்கு ஒட்டின ஒரு இப்போ கிச்சன் வந்து நம்ம எப்பவுமே தென்கிழக்கில் தான் இருக்கும், தென்கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி வச்சு வைக்கலாம். அதே இடத்துல ஸ்லாப்ல இருந்தாலும் நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஸ்லாப் வந்து எப்பவுமே ஸ்லாப்ல வந்து நம்ம வைக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நுழையிற அந்த வாசல் ஒரு அந்த ரூம்குள்ள நுழையும் போது பார்வையிலே அந்த ஸ்லாப் ஸ்டோரேஜ் தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி நுழையும் போதே மேலே அந்த ஸ்டோரேஜ் அந்த ஸ்லாப் தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு சரியானது கிடையாது, நல்லா இருக்காது. அந்த வீடு வந்து அந்த ரூமும் சரியா இருக்காது. எப்பவுமே நீங்க இப்போதான் டோர்ஸ் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்களேம்மா,
இல்லை நீங்கள் அப்படினாலுமே அது வைக்கக்கூடாது. அந்த பக்கம் நுழையிற இடத்தில் ஸ்டோரேஜ் வைக்கக்கூடாது. நுழையிற இடத்துல வைக்கக்கூடாது. பார்வை நுழையும் போது பார்வையில் வந்து வைக்கக்கூடாது. அதே இது நம்ம வந்து நம்ம நிற்கிற இடத்துல மேலே அப்படி அந்த டோர் இருக்கிற இடத்துக்கு மேலே வைக்கலாம். அது பார்வை அங்கே மேலே போக படாது. அதனால் நம்ம இப்போ நுழைஞ்ச உடனே ஒருத்தருடைய பார்வை அந்த ஸ்டோரேஜ் அது மூடி அடித்தாலுமே அது ஸ்டோரேஜாக மாறிவிடும். ஆனால் அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடாது. புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது, அதனால க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, நளினி அப்படிங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காங்க, அம்மா என்னுடைய பொண்ணு வந்து இடுப்பில் வெள்ளி சங்கிலி, அதாவது அருணாக்கொடிக்கு பதில் வெள்ளி அருணாக்கொடி போட்டிருக்காங்க, வயசு 13, இது சரியா? இல்லை, இதுக்கு மேலே வர்ணாக்குடைய வெள்ளியை வந்து போடாதீங்க. ஏன்னா கற்பப்பை வளர்ற வரைக்கும் தான் அந்த பெண் வந்து வெள்ளி அருணாக்குடைய போடுறது போடலாம். அதுக்கப்புறம் அந்த வெள்ளி அருணாக்குடைய அவர் கற்பப்பை வளர்ந்துருச்சுன்னா, அதாவது அவர் பீரியட்ஸ் ஆகிற தன்மை வந்துட்டான்னா, அவள் வந்து வெள்ளி அருணாக்குடைய போடக்கூடாது. ஏன்னா சந்திரன் காகத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், வெள்ளைப்படுதல் அதிகமாகும், அந்த மாதிரிலாம் அதிகமான காம உணர்வுகள் அதெல்லாம் வெளியே வரும். அதனால் ஒரு குழந்தைக்கு 13 வயசு ஆயிடுச்சுன்னா வெள்ளி அருணாக்குடைய எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கற்ப அருணாக்குடைய கட்டுங்கிறது சிறப்பு. அப்போ வெள்ளி அருணாக்கடி வேணா, நம்ம யூஸ்வலாகவே பெண் குழந்தைகளுக்கு வேணும்னு சொல்லுவோம், ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு வெள்ளி அருணாக்கடி தான் போடணும் அந்த மாதிரி. அதனால கருப்பு கயிறு வந்து பெண்களுக்கு வந்து கட்டி விடுறது நல்லது. அடுத்தது இதையும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா. அடுத்து பிரியா குமார் அப்படிங்கிற நேர் அனுப்பிச்சிருக்காங்கம்மா, நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், கிழக்கு பார்த்த வீடு, வீட்டின் வடமேற்கு பகுதியில் பெரிய ஆட்டுக்கள் இருக்குது, உலக்க தனியாக இருக்கு, இது ரெண்டுமே உரிமையாளருடையது, இப்படி இருக்கலாமா, தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஓகே, வடமேற்கில் வந்து நம்ம ஆட்டுக்களோ உலக்கையோ இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் வாசலை திறந்த உடனே அந்த வடமேற்கு பகுதி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, அந்த உலக்கையோ ஆட்டுக்களோ கண்ணுக்கு படுற மாதிரி இருந்தால் வாசலை திறக்கும் போது அதை பார்க்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய சிவபார்வதி சங்கமம் அர்த்தநாரீஸ்வரர் அவங்க தனிமை யார் கண்ணுக்கு படாமல் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும் எப்போவுமே. அப்போ அதை வந்து நீங்கள் திறந்த உடனே பார்க்குற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது, அந்த மாதிரி வைக்காதீங்க. இல்லாட்டி அதை மூடி எப்போவுமே மூடி போடுற மாதிரி ஒரு துணியை வச்சு மூடி போடுங்க. ஆனால் வடமேற்கில் வந்து கனமான பொருள், அதனால தான் நம்ம வடமேற்கு பகுதியில் படிகள் அமைக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம வடமேற்கில் இந்த ஆட்டுக்கள் உரல் வைப்பது தவறில்லை. ஆனால் அது எல்லா கண்ணுக்கு படுற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வைக்காதீங்க. வச்சிருந்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்தும் வெளியே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சோம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளுக்குள்ள தன்மை எல்லாமே வெளியே வந்துடும். அதனால வெளியில வந்து ஆட்டுக்களும் உரல், ஆனா ஹவுஸ் ஓனர்னு சொல்றாங்களே, நம்ம என்னமா பண்ண முடியும், அதெல்லாம் மூடி வைங்கன்னு சொன்னது. ஆனா தனித்தனியா வச்சிருக்காங்க, உலக்கையும் ஆட்டுக்களையும் தனித்தனியா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்லையா, ஒன்னா சேர்த்து வச்சு மூடி வச்சிடலாம். ஆமா, இது தனித்தனியா வைக்க கூடாது, அது வைக்க சிவபார்வதி சங்கம். அதனால பிரியாமா நீங்க கொஞ்சம் பார்த்து உங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்களே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க. எதிர்க்க பாக்குற மாதிரி இருந்ததுன்னா காலையில எழுந்திருச்சு அந்த மாதிரி பார்க்காதீங்க, அதை தான் வந்து அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து நேயருடைய பெயர் பதிவிடப்படவில்லை, ஆனால் கேள்வி என்னன்னா, சயனகோல பெருமாள் படம் வீட்டில் வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். சயனகோலத்து பெருமாள் வந்து என்னென்னா, நம்மளுடைய நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவருக்கு உண்டு. அதனால் சயனகோலத்து பெருமாள் வந்து எப்போவுமே நம்மளுக்கு நோய் நொடியை குறிப்பது ஆறாம் பாவம். ஆறாம் பாவத்துக்கு கரெக்டாக 7ஆம் வீடு தான் நம்மளுக்கு நிவர்த்தியான நோய் நொடிகள் நிவர்த்தி ஆகுது. இப்போ காலபுருஷன் 7ஆம் 6ஆம் பாவம் தான் நம்ம நோய் நொடிகள், அது கன்னி ராசி. அதுக்கு நேர் நிவர்த்தி வந்து 7 மீன ராசியை குறிப்பதாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு நிவர்த்தி கிடைக்கும் இடமாக இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம ஸ்ரீ ரங்கநாதர் இருக்கிறாரு, அவர் சயனகோலத்து பெருமாள் தான். அவருடைய புகைப்படத்தை வந்து நீங்கள் கண்ணில் படுற மாதிரி அடிக்கடி வச்சிங்கன்னா நோய் நொடிகள் தாக்குதலேருந்து தப்பிக்கலாம். அதனால் கண்டிப்பாக சயனகோலத்து பெருமாள் புகைப்படத்தை நீங்கள் வச்சு பார்க்கலாம். நோய் நொடிகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. நோய் நொடிகள் இருக்கிறவங்க பார்க்கலாம், இல்லைன்னா வைக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நோய் நொடி இருக்கிறவங்க வச்சு பாருங்கள், எல்லாரும் வைக்கணும். நின்ற குலத்து பெருமாள் நல்லது, ஓகேங்களா, அது வசூலிக்கும் தன்மையுடையவர். சயனகோலத்து பெருமாள் வந்து, நின்ற குலத்து பெருமாள் வந்து உங்களுக்கு வாசலுக்கு நேராக இருக்கணும். சயனகோலத்து பெருமாள் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது அதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவும் வராது. அதனால வந்து வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா சயனகோலத்து பெருமாள் வச்சுக்கலாம், வச்சு வழிபடுறது நல்லது. அடுத்த கேள்விமா, இவங்களுடைய பெயர் ஷாலினி மணிகண்டன், அம்மா வணக்கம், எனக்கு பிறந்த நாள் தெரியாது,
ஆனால் திருமணமாகி 6 வருடம் ஆகிறது. எங்களுக்கு எப்பொழுது குழந்தை பிறக்கும்? தயவு செய்து பதில் அளிக்க வேண்டும். நீங்கள் இப்போ கேட்குற நேரம் வந்து நல்ல நேரம், நல்ல நாள் கூட. சஷ்டி, சஷ்டியில் வந்து வேண்டாதவர்கள் கிடையாது, கிடைக்காத வரம் கிடையாது. இந்த சஷ்டி விரதத்தை வந்து நான் இந்த யூடியூப்பில் பேசியிருக்கேன், அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக அதே ஃபாலோ பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசம் நல்ல தினமும் கேளுங்க. முருகனுடைய ஃபோட்டோவை மனமுருக கேளுங்க. அதை வந்து ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து சாமி ரூமில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையிலே நெஞ்சோட, நான் வந்து அப்படியே முருகர் வந்து நெஞ்சோட அணைச்சே தான் படுத்திருப்பேன், அவ்வளவு பைத்தியம் கல்யாணம் ஆன புதிதெல்லாம். அந்த முருகர் வந்து அவ்வளவு அதுக்கு எல்லோரும் பூஜை இதெல்லாம் பண்ணுவாங்க, அப்படி நான் பண்ண மாட்டேன். என்னுடைய குழந்தையாகவே பாவித்து அவரை வந்து என் கூடையே தான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு அவரை விரும்புகிறீங்களோ அவ்வளோத்துக்குள்ள அவர் உங்களுக்குள் ஐக்கியமாகிவிடுவார். உங்களுக்கு இல்லாத விஷயங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடியவர். அதனால் முருகரை இறுக்கமாக பிடிங்க, குழந்தையாக உருவாகி உங்களுக்கு வருவார். இன்னொன்று கிருஷ்ணர், கிருஷ்ணர் வெண்ணெய் எடுக்கும் பானையுடன், பானையிலேருந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ எடுக்கிற மாதிரி கையை பானைக்குள் விடுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சிச்சின்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். முருகரை கையோடு வைத்துக்கொள்ளுங்கள், பார்க்கும் பார்வை கிருஷ்ணரை பாருங்கள். இது சஷ்டி விரதம் ப்ராப்பராக எடுங்க, 6 நாள் ப்ராப்பராக எடுங்க. எடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் கிடைக்குன்னு மட்டும் எடுக்காதீங்க. ஏன்னா முருகர் வந்து அவ்வளவு பிடிவாதக்காரர், அதனால் அவர் எப்போ மனைய ஒரே வருஷத்தில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்பிக்கையுடன் அவரை எவ்வளோ நம்புறீங்கிறத அவர் ரொம்ப செக் பண்ணுவார். அதனால் நம்பிக்கையுடன் அவரை இறுக்கமாக பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒரு வருஷத்துலேயே கிடச்சிரும். நீங்கள் அவ்வளோ பக்தியுடன் அந்த பக்தியை வந்து எக்காரன் குழந்தை கிடச்சோன்னு விட்டுறக்கூடாது. எப்போதுமே உங்கள் முருகன் முதல் குழந்தை முருகர் தான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க குழந்தைங்களை வளங்க, சூப்பராக இருக்குங்க. நிச்சயமாக சஷ்டி விரதம் மேற்கொள்கிறது ரொம்பவே நல்லது. சமீபத்தில் தான் நாங்கள் வந்து சஷ்டி விரதம் குறித்த ஒரு பதிவும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், அதில் டீட்டெயில்டாக வந்து நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கணும், அந்த 6 நாள் பூஜை விரதங்கள் என்ன செய்யணுங்கிறதையும் சேர்த்து வந்து அம்மா பதிவு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், கட்டாயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு 3 மாதத்தில் நல்ல தகவல் வந்தோன்னே தயவு செய்து வந்து கமெண்ட்ஸ்லேயும் பதிவிடுங்க, அதை நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்ததாக வந்து சுகன்யா செந்தில் அப்படிங்கிற நேர்மா, புதன் நீச்சம் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புதன் நீச்சம்னா நீங்கள் வந்து என்னென்னா பெருமாளுடைய விஷயங்கள், செடிகளை துன்புறுத்தல், செடிகளை பிச்சு போடுதல், அடிக்கடி மரங்களை வெட்டுதல், அந்த மாதிரி இருக்கும். புத்தகங்கள், அதாவது ஒரு பேசுகிற தன்மை, சரியாக பேசுகிற தன்மை இல்லாத, யார்கிட்ட எது பேசினாலும் அது வேல்யூபிள் இல்லாத பேச்சாக இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த புதன் நீச்சம் வந்து உங்களுக்கு படித்து நல்லா படிச்சிருப்பீங்க, அந்த படிப்புக்கு வேல்யூ இருக்காது. இந்த மாதிரி புதன் நீச்சம் தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப வலிமை இழந்து இருந்தால் நட்பு வட்டம் கூட உங்களுக்கு சரியாக இருக்காது. அப்போங்கும்போது இதுக்கு வந்து என்னென்னா துளசி, துளசி மாடத்தை பேணுதல், துளசி மாடத்தை தண்ணி ஊற்றி எல்லாம் பாதுகாக்கிறது முதல் வேலை. துளசி மாடத்தை வந்து சுற்றி மஞ்சள் பூசுறுதல், அதில் குங்குமம் வச்சு எல்லாம் அந்த துளசி மாடத்தை ஒரு பெண்ணாக பாவிங்க, ஒரு லட்சுமி தாயாராக பாவிங்க. பாவித்து அந்த துளசி மாடத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆக்கிட்டு அதிலிருந்து துளசியை பறித்து நீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துளசி நீர் குடிப்பது ரெகுலராக வச்சுக்கோங்க. அப்புறம் மரங்கன்றுகளை தானம் பண்ணுதல், யாருக்காச்சும் மரங்கன்று தானம் கொடுக்கும் போதும் உங்களுக்கு அந்த புதன் நீச்சத்தன்மை குறையும். மரக்கன்றுகள்னா செடிகளாக கொடுங்க. அந்த செடிகள் யார் ரொம்ப அதிகமாக நல்லா பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தியாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்களும் செடிகளை பராமரிக்கும் வேலையை வைங்க. பொதுவாக வந்து கீரை அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி சேருங்க, கீரையை அடிக்கடி சேர்க்க பாருங்கள். படிக்கிற குழந்தைங்களுக்கு புக்கு பேனா அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. ஸ்கூலில் போய் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களை போய் பார்த்து அந்த குழந்தைங்கள் நடுவில் இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் சந்தோஷப்படுத்த முடியான செயல்கள் செஞ்சு செய்யுங்க, விளையாடுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள், புதன் நீச்சம் குறையும். நிச்சயமாக புதன் நீச்சம்னு பெரிய பெரிய பரிகாரங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சிம்பிளாக இதை எப்படி வந்து நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாங்கிறத அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. கட்டாயமாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நேயர் வந்து அவரோட ஐடியிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பரணியிலிருந்து பரணியில் தீபம் ஏற்றலாமா?
பரணியில் தீபம் தீபம் ஏற்றலாமா? இவ்வளவுதான் கேள்வி, இவ்வளவுதான் அனுப்பியிருக்காங்க. பரணியில தீபம் ஏற்றலாமா? ஏற்றலாம். அது என்ன பரணி? கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரம் வரும் நாளில் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். அது வந்து என்னன்னா சூரியன் சுக்கிரன் அந்த மாதிரி சேர்க்கை, பணவசியம் சரி. இந்த வந்து பரணி தீபம் யார் ஏற்றணும் முக்கியமா? பரணி தீபம் ஒவ்வொரு மாதமும் பரணி தீபம் ஏற்றுவது சிறப்பு தான். அது யார் ஏற்றணும்னா ரொம்ப இன்னசென்டான சின்ன சின்ன விஷயங்கள், இதுதான் ஆசை, இந்த சின்ன ஆசைகள், இதெல்லாம் அல்ப ஆசை அப்படிம்பாங்க. ரொம்ப இந்த இதெல்லாம் ஒரு ஆசையா, அந்த ஆசை கூட அவங்களுக்கு கிடைக்காது. நம்மளுக்கெல்லாம் பார்க்கறது அது அல்பமா தெரியும், ஆனா சிலருக்கு அந்த அல்பமான சின்ன ஆசைகள் கூட அவங்களுக்கு நிறைவேறாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான ஆசைகள் கூட அவங்களுக்கு நிறைவேறாத உள்ளவங்க வந்து கண்டிப்பாக பரணி தீபம் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். இந்த மாத மாதம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் உங்களை வந்து ஏமாற்றும் தன்மையாக இருக்கும். நிறைய பேர் வந்து உங்க குழந்தைத்தனத்தை ரொம்ப ஏமாற்றுறாங்கன்னா அவங்களும் பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிவபெருமானே முழு அருள் கொடுத்து உங்களுக்கு புது ஞானத்தை கொடுப்பார். எதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதனால அந்த அவங்களும் இந்த பரணி தீபத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இந்த அதாவது பரணிங்கிறது ஒரு முக்கோணமான ஒரு சேப்பாக இருக்கும். அதாவது முக்தி நிலையை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது இந்த பரணி தீபம். முக்தி அதை மேல் நோக்கிய பயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்தி மேல் நோக்கிய பயணத்தை நோக்கிய பயணிக்கிறவர்களுக்கு இந்த பரணி தீபம் ரொம்ப சிறப்பான தீபமாக இருக்கும். அதனால் பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றலாம், மிக சிறப்பான தீபம் தான். நிச்சயமாமா, ஒரு சில கேள்விகள் எடுத்திருந்தோம், அதற்கான அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க. கட்டாயமாக வந்து நீங்கள் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய நேயர்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ நேயர்களுக்கு எப்பவும் போல ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கான விளக்கங்கள் காத்துட்ருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு நம்ம நேயர்களுடைய வினாக்களுக்கெல்லாம் விடைகளை கொடுத்தீங்க. நேயர்கள் சார்பாகவும் ஆன்மீக உலா சார்பாகவும் ரொம்ப நன்றிமா. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசிபலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா, உங்களுக்கான நிகழ்ச்சி.